ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லவ் மீ இஃப் யூ டர்ஸ் ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ நம்ம ஹீரோயின் ஜியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து படிப்பு முடிச்சுட்டு அவங்களோட ஊருக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கார் வந்து நிற்கிது. காருக்குள்ளே யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் ஜியா வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்களோட தங்கச்சியும் நம்ம அவரோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கிற நம்ம இன்னொரு ஹீரோ ஜுரானும் வராங்க. ஸோ ஜுரானை பார்த்தோன்னே நம்ம ஜியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹே ஜுரான், நீ வந்துட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு வேலை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு நம்ம ஜுரான் வந்து, இதுவும் பப்ளிக் சர்வீஸ் தானமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க காரில். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து என்னோட ப்ரொஃபஸர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சார் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆள் வேணும், நீ போறியான்னு சொல்லி கேட்டார் பார்ட் டைமராக. ஸோ நானும் வீட்டில் இப்போ சும்மா தானே இருக்க போகிறேன், இனிமேல் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்பு தான் முடிஞ்சிருச்சே, அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுரான்ட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வந்து மலை அடிவாரத்தில் இருக்க அந்த வீட்டுக்கு வந்து வில்லாக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த வில்லாவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பயங்கரமாக வந்து யோசிக்கிறப்பல, ஐயோ அக்கா வேணாக்கா, இது பேய் வீடு மாதிரி இருக்குக்கா வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து, வீட்டுக்குள்ளே ஆள் இல்லை போலையே, எப்படி உள்ளே போகுன்னு தெரிலையே, நாளைக்கு தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜுரானுக்குமே அந்த வீட்டை பார்த்தா ரொம்ப தனிமையாக ஒதுக்குப்புறமாக ஒரு கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதே நேரம் என்னாகுது அப்படின்னா, வீட்டில் வந்து மாடியில் இருக்க விண்டோ வழியாக யாரோ ஒருத்தர் வந்து கீழே பார்க்குற மாதிரி பார்க்குறவரோட கண்ணு மட்டும் தெரியுது. பட் இதை வந்து இங்கே மூணு பேரும் வந்து நோட்டீஸ் பண்ணல, ஆனால் அவங்க தங்கச்சி மட்டும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா அக்கா யாரும் மேலேருந்து பார்த்த மாதிரி இருந்தது, வேணாக்கா இந்த வீடே பார்க்கவே பயங்கரமாக டெரராக இருக்குது, வந்திருக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி நம்ம ஹீரோயினை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாப்புல பார்த்துட்டு அப்படி ஜன்னல் தெரிய மூடிட்டு அவர் பாட்டு போயிடுறாப்புல. இங்கே நம்ம ஹீரோயினோட காருக்குள்ளே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு என் ஸ்கூலில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜுரான் ஜுரான், உனக்கும் பயமாக தானே இருக்குது, ஜுரான் அக்காட்ட சொல்லு, போக வேண்டான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு. உடனே நம்ம ஜுரான் சொல்கிறாப்புல, ஜியா நாளைக்கு நீ வந்து போகிற இன்டர்வியூக்கு அப்படின்னா நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு திடீர்னு வேலை இருக்கும் போல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல. ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த பாட்டை விடவே இல்லை, உனக்கு தெரியாதுக்கா என் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு பயங்கரமான பேய் இருக்கான், மனுஷன் இருக்கானா, அந்த ஆள் பார்க்க எலும்பு குடு மாதிரி இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ஜுரான் என்ன பண்ணுறாப்புல, மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குது பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்குது வர முடியாது, ஸோ கவனம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, காலையில் எடுத்தோடனே வந்து அந்த வில்லாக்கு போயிடுறாங்க. ஸோ போயிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, டோர் ஓப்பன்லேயே இருக்குது, என்னடா கதவு திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே வந்து ஒரு சீட்டு எழுதி வச்சிருக்கு, உட்காருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்கே நம்ம ஜுரானோட ஆஃபீஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முக்கியமான கேஸு, 10-12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து நிறைய பசங்க வந்து வரிசையாக காணாமல் போயிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஜுரான் வந்து நேராக வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போய் சொல்கிறாப்புல, சார் இது வந்து சீரியஸ் கேஸ் மாதிரி தெரியுது, ஏற்கனவே 5 பசங்க காணும், இப்போ 6வதா ஒரு பையனை காணும், இந்த கேஸில் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம், இன்னும் இந்த கேஸை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நீ என்னெல்லாம் தோணுது என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கன்றதை உன்னோட டீம் லீடர்கிட்ட போய் சொல்லி, எதுக்கு என்கிட்ட சொல்கிற, ஓ நான் உங்கள் அப்பான்றனாலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே நம்ம ஜுரான் என்ன பண்ணுறாப்புல, சரி நான் டீம் லீடர்கிட்டயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. ஏன்னா சூப்பரிண்டென்ட் வந்து நம்ம ஜுரானோட அப்பா. அதே சமயம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அமைதியாக மயான அமைதியாக மர்மமாக இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வீட்டுக்குள்ளே போகிற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கனுக்குள்ளே வெயிட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதனால் வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்து வந்து வீட்டை சுற்றி பார்க்குறாங்க, அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்கெல்லாம் வந்து எடுத்து 2 புக்கு படிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு புக்கு எடுத்து படிக்கிற சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மாடியிலேருந்து ஒருத்தர் இறங்கி வராப்பில. ஸோ அதை பார்த்தோன்னே பயந்து போய் டக்குற ஒரு ஆள் இறங்கி வந்த சவுண்ட் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து புக்கை கீழே போட்டுடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பயந்துட்டியா ஜியா, நான் தான் போஜியான, என்னையே தான் நீ பார்க்க வந்திருக்க, எனக்கு தான் டிரான்ஸ்லேட்டர் தேவை அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் ஜியானியாவோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாப்புல, நான் தான் வந்து உங்கள் ப்ரொஃபஸர் கிட்டே வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தேன், என் ப்ரொஃபஸர் வந்து ஜியானியாவோ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாப்புல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, டீயா காஃபியா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, டீயே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் டீ போடுறாப்புல, டீ போட்டு எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு, உன் ப்ரொஃபஸர் உன்னை பற்றி பெருமையாக சொன்னார், நான் இப்போ உனக்கு பேப்பர்ஸ் தரேன், அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்காமி, நீ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுக்குறாப்புல, அதில் வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா அந்த கிரிமினல் கேசஸாக இருக்குது. ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரியணும். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தெரியலை. உடனே வந்து என்ன கேட்குறாங்கன்னா டிக்ஷனரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இருக்குது அப்படின்னு சொன்னோடனே டிக்ஷனரி எடுத்து வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி டக்குன்னு வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ சட்டுன்னு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்க்குறாப்புல ஹேண்ட் ரைட்டனில் எழுதி கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு நீ நல்லா வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்க, ஸோ நீ ஓகேன்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன், வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு மெல்ல கேட்குறாங்க. நீங்கள் என்னை செலக்ட் பண்ணிட்டேங்க, ஆனால் என்னை செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஃபைனல் டெசிஷனை வந்து நீங்கள் மிஸ்டர் போஜியான்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்றாங்க. பக்கத்தில் இருந்த அவரோட முகம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருது. போஜியான்கிட்ட கேட்கணுமா, அப்போ நான் உண்மையான போஜியான் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா, ஆக்சுவலாக அந்த டெஸ்கில் இருந்த புக்கு மூலியமாக தான் தெரியும் அப்படின்னு கை காட்டுறாங்க. நம்ம ஃபூசி வந்து அந்த புக்கு எடுத்து பார்க்குறாப்புல. ஸோ பார்த்தோன்னே தான் தெரியுது அவரை பற்றின எல்லா டீட்டெயிலும், அவர் கொடுத்த பேட்டி எல்லாம் அந்த புக்கில் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கமாக திரும்புகிறாப்புல. அதே சமயம் இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே மாடியிலிருந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுகிட்டே இருக்காப்புல. பட் கீழே வரவே இல்லை, திரும்பி போயிடுறாப்புல. இப்போ நம்ம ஃபூஜி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவரை அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாப்புல. ஹலோ, நான் ஒரு குட்டி ஃப்ராடு, போஜியானுக்கு பதிலாக நடிக்க வந்த நான் வந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் பேர் ஃபூஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அஃபிஷியலாக நான் என்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஜியானியாவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சிருந்தே நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. வெளியே கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஜுரான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காப்புல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்ன சார் வேலை இருக்க வர முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜுரான் வந்து சச்சா இல்லை, நீ தனியாக வந்திருக்கேன்னு எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது, அம்மா வேலை என்னாச்சு அப்படின்றாங்க. கட்டாயம் வேலை எனக்கு தான் பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. பரவாயில்லையே, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுரான் வந்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போயிடாப்புல. அதே சமயம் இங்கே நம்ம ஃபூஜி என்ன பண்ணுறாப்புல, அந்த புக்கை எடுத்துகிட்டு நேராக வந்து ரூம்குள்ளே போய் நம்ம ஹீரோ உட்காந்துருக்காப்புல. ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ லொல்லு இருக்கணும், இந்த புக்கை நீ தானே போட்ட வேணும்னே அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம ஹீரோ ஆமாம், சும்மா பொம்மை மாதிரி உட்காந்துட்டு போகிற வேலைக்கு வர ஆட்கள்லாம் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும், சுற்றி என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணி ஓரளவுக்கு அறிவுள்ளவங்களாக இருக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாப்புல. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வீட்டில் நம்ம ஜுரான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து சொல்கிறாப்புல, உனக்கு தெரியுமா எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, அந்த வில்லாவை பார்த்தா என் மனசே கேட்கல, பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் உன்னை தனியாக அனுப்ப அப்படின்னு. நம்ம ஹீரோயின், நீ போலீஸ் ஆஃபீஸர் எப்போ பார்த்தாலும் 999 ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோட ரூம்குள்ளே நம்ம ஃபூசி வராப்புல. வந்துட்டு ஃப்ரெண்டு, என் வேலை எல்லாம் முடிஞ்சுது, நான் பண்ண வேலை எல்லாம் நாளைக்கு ஜியானியாவை வருவா, அவகிட்ட ஜியா கிட்டே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், இதான் வந்து அவள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த பேப்பர், ஸோ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு. அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படி பார்க்குறாப்புல. ஃபூசி வந்து கேட்குறாப்புல, இதெல்லாம் வந்து அவள் வந்து டைப் பண்ணால் போதுமா இல்லை ஹேண்ட் ரைட்டன்லேயே இருக்கட்டுமா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, அவள் வந்து டைப் பண்ணிருட்டோம் அப்படின்றப்பல. ஓ டைப் பண்ணால் போதுமா, நான் தான் என் ஹேண்ட் ரைட்டனில் எழுது எழுதுன்னு என் உயிரை வாங்குவேன், லேடிஸ்க்கு நீ கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் தர போல அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருக்குது அப்படின்றப்பல. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் கிடையாது, எல்லாரையும் திட்டுறாருன்னா எல்லாருக்கும் ஒரே திட்டு தான். ஸோ நம்ம ஃபூசி வந்து சொல்லிட்டு போகிறாப்புல, சரி ஓகே கவனமாக இருந்துக்கோ, நாளைக்கு அவள் வருவா, உன் ஃப்ரிட்ஜில் வந்து நான் நிறைய ஃபிஷ் எல்லாம் வந்து ஃபிஷ் ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சுருக்கேன், கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஜுரானை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இம்பார்ட்டண்ட்டான கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 குழந்தைங்க காணாமல் போன கேஸை வந்து இப்போ தான் நம்ம ஜுரான் வந்து மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. ஸோ சொல்கிறாப்புல, பாருங்கள் 6 குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க, இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 10-12 வயசு உள்ள குழந்தைங்க. இப்போ கடைசியாக வந்து மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து காணாமல் போயிருக்கான். ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து இப்போ தான் வந்து அவனை தேடியே ஆரம்பிச்சிருக்காங்க, குழந்தைய காணும் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பையனை வந்து இப்போ வந்து காணும், அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சாங்க, பட் அத்தை வீட்டுக்கு போகலை. ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் வந்து அப்படி சீரியல் கேஸ் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கு, மேபி ஹியூமன் டிராஃபிக்கிங்காக இருக்குமோ அப்படின்னு மற்ற போலீஸ் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க பாட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சிஸ்டமில், அப்பப்போ போர் அடிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி வீட்டை சுற்றி வருவாங்க, வீட்டில் காஃபி போட்டுப்பாங்க. ஸோ அவங்க சொந்த வீடு மாதிரி தான் வந்து அதை இது பண்ணுறாங்க. ஆனால் வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் நம்ம ஃபூசி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு போட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் மாடிக்கு, அதாவது நம்ம ஹீரோ போஜியான் இருக்க இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இப்போ யோசிக்கிறாங்க மாடிக்கு தற்செயலாக வர்றவங்க,
அங்கே ஒரு மீன் தூண்டில் இருக்குது, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து சைனீஸ் கேரக்டர்ஸில் வந்து போஜியன் அப்படின்ற மாதிரி ஃபிஷிங் பற்றிலாம் எழுதியிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து நிறைய வந்து என்னன்றது தெரியல, ஆனால் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ரொம்ப இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்றாங்க, புழுவை போட்டு நம்ம ஹீரோயினும் வந்து மீன் பிடிக்கிறாங்க. சோ ரொம்ப நேரம் மீன் பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆயிருது, இன்னும் போஜியான காணோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றாங்க, அந்த பாக்ஸ் மீன் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸையும் தூக்கிட்டு தூண்டிலையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, உங்களோட ஃபிஷ் தூண்டில் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இங்கே வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டில் அவங்க அம்மா, தங்கச்சி, நம்ம ஜிரான், நம்ம ஹீரோயின் எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே வந்து பேச்சு நடக்குது. ஆனால் பேச்சு என்ன பேச்சு நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றதில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கவனம் போல, நம்ம ஹீரோவை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு போய் வச்ச மீன் டப்பாவை பார்த்துருப்பாப்பில்லையா, தூண்டில் பார்த்துருப்பாப்பில்லையா அப்படின்ட்டு என்னோட மீனை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, மீனை பார்த்துட்டேன், மீன் எனக்காக பிடிச்சி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, வீட்டில் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து நீட்டாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வராப்பில்ல. அந்த சமயம் அவரோட மாடி ரூமில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல டோரை ஓப்பன் பண்ணிட்டு, என்ன தனியாக இருக்க பயமாக இருக்கா, உனக்கு இது பெரிய தண்டனை, நீ பெரிய உள்ள கடந்தால் தான் உனக்கு வந்து புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. ஸோ எல்லாமே மர்மமாக இருக்குது. நம்ம ஹீரோட ரூமில் யார் இருக்கா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்ற உண்மை வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியலை. மறுநாள் நெக்ஸ்ட் சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஜிரானை வந்து காட்டுறாங்க. ஸோ ஜிரான் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, இந்த கேஸுக்கும் அந்த மழை ஓரமாக இருக்கிற அந்த வீட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அந்த வில்லாக்கும் அப்படின்னு சொல்லி கோலிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், லாஸ்ட்டாக வந்து காணாமல் போன அந்த பையன் வந்து இந்த சைடு மலை அடிவாரத்துக்கிட்ட நடந்து வந்ததாக பார்த்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது ரூமராக கூட இருக்கலாம், பட் நம்ம ஜிரானுக்கு கவலையாக இருக்குது. ஸோ அந்த வீடு மட்டும்தான் மலை அடிவாரத்தில் வந்து தனியாக இருக்குது, க்ரைமுக்கு ஏற்ற இடம் வந்து அதுதான். ஸோ அந்த வீட்டு மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிரான் என்ன பண்ணாப்புல அந்த வீட்டை பற்றின அந்த வில்லாவை பற்றின விஷயத்தை எல்லாம் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அதே சமயம் இங்கே அந்த வில்லாலாம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு டைம் நெடுஞ்சுது பட் போகலான்னு நினைக்கிறாங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா ரொம்ப மழை பெய்யுது, மழை நின்ன பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. டக்குன்னு வந்து கரண்ட் போயிடுது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரில, பயந்துட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே நின்று மேலே நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் போயிருந்திருக்கலாம், எனக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரியும், ஆனால் இப்போ எனக்கு மூடும் இல்லை டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இவன் என்னடா மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ ஒரு மெழுகுவர்த்தியாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது, தேட எனக்கு முடியாது அப்படின்ட்டு போயிடுறாப்ல. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கையே நமக்கு உதவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க இருட்டுக்குள்ளே. தற்செயலாம் வந்து கிச்சன் போகிறப்ப கிச்சனில் வந்து கேண்டில் இருக்குது பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து குளிர வேற ஆரம்பிக்குது, மழை வேற பெய்யுது இல்லையா, அதனால் வந்து கிச்சனில் அப்படி ஃபுல்லாக கேண்டில்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. ரொம்ப பசிக்குது, சரி கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜு முழுக்க ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஃபிஷ்ஷு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வேறு நம்ம ஹீரோயின் முந்தின நாள் ஊரில் மட்டும் ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ஃபிஷ்ஷை வந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ உள்ளே வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து இப்படி தொட்டு வந்து எடுத்து சாப்பிட போகிறாரு. டக்கு நம்ம ஹீரோயின் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன் ஃபிஷ்ஷை இப்போ எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்காகலாம் ஒன்றும் நான் சமைக்கல, உங்களை சாப்பிடவும் கூப்பிடல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, திருப்பி அவரே வந்து ஃபிஷ்ஷை வந்து திருப்பி சமைக்கிறாப்பில். சமைச்சு முடிச்சு நம்ம ஹீரோயின் முன்னாடி கொண்டு போய் வச்சு, அந்த ஃபிஷ் நல்லால உப்பு கறிக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன், இதை சாப்பிடு அப்படின்றாப்பில. நம்ம ஹீரோயினுக்கு வித்தியாசமாக இருக்குது, இவன் என்ன கேரக்டர்னே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ இப்படி சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வச்சுட்டு கிளம்பி திருப்பி மாடிக்கு போயிடுறாப்புல. நம்ம ஹீரோயின் சாப்பிட்றாங்க. அப்போ டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளில போய் பார்க்குறாங்க. ஜன்னல் வந்து மேலே ரொம்ப உயரமாக இருக்குது, வீடு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, வில்லா இல்லையா. ஸோ வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் டோர் விண்டோலாம் இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக அந்த டோர் வந்து அடிச்சுட்டே இருக்குது. இவ்வளோ அடிக்குதே மழை காத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடுறதுக்காக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து விண்டோவை மூடுற சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, மேலே இருக்க விண்டோ வந்து டப்பு டப்புன்னு காற்றுல அடித்து அங்கே உள்ள கிளாஸ் வந்து அப்படி செதறி கீழே விழுந்துருது நம்ம ஹீரோயின் மேலே மழை மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்து அப்படி பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க, கத்திடுறாங்க. இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ வராரு. வர்றவர் நேரம் என்ன பண்ணுறாரு, வந்து நம்ம ஹீரோயினை அப்படி அல்லையக்கா தூக்கிடுறாப்புல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க, சும்மா அமைதியாக இரு, இந்த இருட்டுக்குள்ளே கரண்ட் இல்லாமல் கிளாஸ் எங்கே பீஸ் செதறி இருக்குன்னு உன்னால் பார்த்து நடக்க முடியாது, அதனால தான் நான் இந்த கிளாஸ் போட்டிருக்கேன், நீ கம்முன்னு அப்படின்றாப்புல. ஸோ நம்ம ஹீரோ போட்டிருக்க கிளாஸில் வந்து நைட் டைம் போடுவாங்க இல்லையா, அந்த விஷன் கிளாஸ் மாதிரி, ரேடியம் கிளாஸ் மாதிரி அது. ஸோ நைட்டுனாலும் என்ன ஆகும்னா, நான் கண்ணு நல்லா தெரியும். நம்ம ஹீரோயின் அல்லக்கா தூக்கி கொண்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுறாப்புல.
உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஏற்கனவே குளிரில் நடுங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பயத்தில் ரொம்ப கை கால்லாம் நடுங்குது. நம்ம ஹீரோயின் பண்ணுறாப்புல உள்ளே போயிட்டு வெளியே வந்து ரூமுக்கு போயிட்டு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாப்புல, இதை போத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே வாங்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சாரியா சாரி, நீங்கள் வந்து இப்போ செஞ்சது வேணால் நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ ஹார்ஷான வார்த்தை தெரியுமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து மனசில் பட்டது நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் வந்து போயிடுறாப்புல. ஸோ அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த சோஃபாலேயே உட்காந்து கழிக்கிறாங்க. அதே சமயம் அன்றைக்கி நைட்டு அந்த மலை ராத்திரியில் என்ன ஆகுது அப்படின்னா, மவுண்டெயினில் அந்த பக்கம் இருக்க அந்த மலையில் வந்து யாரோ ஒருத்த வந்து இருட்டுக்குள்ளே ஒரு பணத்தை வந்து புதைச்சிட்ருக்கான்.